சர்வ வல்லமையும் மகிமையும் மகத்துமானே தேவாதி தேவனுடைய அளவற்ற கிருபைகளினாலே இந்த நாளிலும் இந்த இரண்டாவது ஆராதனையின் கூட பங்கடைந்து அன்பின் தேவனை ஆராதிக்க எனக்கும் இறக்கம் செய்தபடியால் என் ஆண்டவர் நான் அதிகமாக துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தும் விசேஷ வேத பகுதிகளை நாம் தொடர்ந்தாற்போல் தியானம் செய்து வருகின்றோம். இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-16 வசனங்கள் முடிய வாசிப்போம். பதினாறு வசனங்கள். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலில் கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர்களை அரசாள்வார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்ர கோபமாய மதுவில் ஆளை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடை மேலும் எழுதப்பட்டிருந்தது என்பது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, 14 வசனத்தில் பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். 16 வசனம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மீதும் அவருடைய தொடைமை எழுதப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவாதி தேவன் திவ்ய வாசனாய் யோவானால் ராஜாதி ராஜா என்னும் கர்த்தாதி கர்த்தர் என்றும் அவர் சியோனில் இருக்கிற அருமை ஆண்டவரை பார்ப்பதாக எழுதி வைத்திருக்கின்றார். நான் 11 வசனத்திலே வாசிக்கின்றபடி, பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதுமேல் ஏறியிருந்தவர் உண்மை சத்தியமுள்ளவர் என்னப்பட்டவர், நீதியாய் நியாயந்திருத்தி யுத்தம் என்று வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மீது ஏறி அவரை பின் சென்றார்கள். அவருக்கு என்றால் 16 வசனத்தின்படி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். அருமே, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் முன் செல்ல அவர் 11 வசனத்தின்படி அவரும் வெள்ளை குதிரை மீது ஏறி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராக செல்ல அவர் பின்னால் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களால் அவருக்கு அவரை போலவே வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் செல்லுகிறவராய் திவ்ய வாசனை யோவான் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வெள்ளை குதிரை மேல் ஏறி செல்கிறார் என்றால் இன்றைக்கு காலையிலே நாம் தியானம் செய்தோம். பொதுவாக வெள்ளை குதிரை என்பது அவர் ஜெயம் பெற்றவர் என்பதை அறிவிக்கிறதாக இருக்கிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷமாக 2 வசனத்தில் காலையில் நாம் வாசித்து தியானம் செய்தோம். ஆக வெள்ளை குதிரை மேல் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வெள்ளை குதிரை மேல் ஏறி சென்றார் என்று திவ்ய வாசகன் பார்த்து எழுதுகிறார் என்றால்,
அவர் ஜெயித்தவராய் ஜெயம் பெற்றவராய் அவர் வெள்ளைக்கிரணி ஏறி செல்கிறார். சாதாரணமாக வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது, வெளிப்படுத்தல் 3:4-5 வசனங்களை கூட வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் சொல்லப்படுகிறது. பொதுவாக வேதாகமத்திலே ஜெயம் கொள்ளுகின்றவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவனால் அருளப்படுகின்ற வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எசையா 61:10 ஆண்டு சொல்லுகிறார், ஜெய் அதாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொண்டு நீதியின் சால்வை உடுத்திக் கொண்டெல்லாம் கொண்டு என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதே எசையா 61:3 அதே சற்றித்து வலியுறுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது. ஆக அருமை இரட்சகர் வெளிப்படுத்தல் 19:11 அவர் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவர் முன் செல்ல, அவருக்கு பின் செல்லுகிறவர்களும் அதே வெள்ளை குதிரை மேல் ஏறுகின்றார்கள். ஆனால் அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் அந்த வெள்ளை குதிரை மேல் ஏறி செல்லுகிற அவர்களுக்கு ஆவியானவர் சற்று விளக்கமாக அவருடைய ஜீவிதத்தை பற்றி சொல்லுகிறார். பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள். இவர்கள் பரலோகத்தில் சேனைகளாக இருக்கிறார்கள். 19 வெளிப்படுத்திய விசேஷம் 6 முதற்கொண்டேன் 16 முடிய அந்திகிறிஸ்து 7 வருட உபத்திரவு மகா உத்திர காலம் காலையில் சமூகம் நிறைவேறுகிறது. 17-18 இந்த பின் 3.5 மகா உத்திரவத்தின் கொடூரத்தை நமக்கு சற்று அதிகமாக திவி வாசனைய யோவான் விளக்கமாக எழுதி வைத்திருக்கின்றார். 19 என்பது வெளிப்படுத்த 12:1-14 வசனங்களுக்கு உட்பட்ட வேத பகுதிகளுக்கு சற்று விரிவாகவே வெளிப்பட 11:1 மனவாட்டிய சபையினுடைய ஆவிக்குறி தன்மை சொல்லப்படுகிறது. அவள் சூரியனை அணிந்திருப்பதாகவும் அவள் பாதங்களின் கீழே சந்தனை இருப்பதாகவும் அவள் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடத்தை அணிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவள் ஆவிக்குரிய நிலையை ஏற்றி இருப்பது நிமித்தமாய் அவருடைய ஆவிக்குரிய நிலை எல்லாம் உன்னதமான நிலை. 12:1 வானத்தில் பெரிய அடையாளம் காணப்பட்டது. அது வாசஸ்தல பூமிக்குரியது அல்ல, முற்றுமுடிய ஆவிக்குரிய பூர்ண ரூபவதியாய் அவள் வானத்தில் இருக்கின்றாள். அவளுக்கு உன்னதத்துக்கு உரிய ஐக்கியம் இருக்கிறதே தவிர அந்த ஸ்திரீக்கும் உலக ஜீவிதத்துக்கும் எந்த ஒரு ஐக்கியம் இல்லாமையை அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. 16:14 அவள் மறுரும் அடைந்து மனாந்தரில் பண்புகிறாள். இந்த மறுரும் அடைவதற்காக அவள் வெளிப்படுத்த 12:2 அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு அலறக்கூடிய அனுபவம். அவளுடைய ஜீவிதம் முழுவதும் வெளிப்படுத்த 12:4 வலுசர் 7 தலையில் 10 கொம்புகளையுடைய சிவப்பு நிறமான மிருகத்துக்கு முன்பாக எதிரும்புதிருமாக நின்று யுத்தம் செய்வதற்குரிய பயிற்சி பெற்றபடுகிறாளே. வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவரை சார்ந்த தூதர்களும் வல்சப்பத்தையும் அவனை சார்ந்த தூதரோடு யுத்தம் செய்தவர்கள் பூமியிலே தள்ளினார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அந்த மனவாட்டியானவர்களுக்குரிய சற்று அதிகமான விளக்கம்தான் இந்த 19 தெளிவாக 6 தொடங்கி 16 என வாசிக்க முடிகிறது. 6 ஆக ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியினுடைய தன்மை
சுத்தமும் பிரயாசமுமான மெல்லி வசனம் தரித்துக் கொள்ளும் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லி வசனம் பரிசுத்தவான்டே நீதிகளே, அந்த சுத்தம் தான், அந்த பிரகாசிக்கக்கூடிய அனுபவம் தான், மெல்லிய வஸ்திரம் என்ற அணிந்திருந்த நீதியின் வாழ்க்கை தான் அவளை மனவாட்டியாக தகுதி அடைய வைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் இவள் சீயோனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதி அடைகின்றவள். நான் 14 வசனத்தை வெளிப்படுத்த 19 அதிகாரம் 14 வசனத்தை, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மை சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். ஆக இந்த மகாபரிசுத்தத்திலும் நீதி ஜீவிதத்திலும் இவள் பிரகாசிக்கக்கூடிய சாட்சியின் வாழ்க்கை நிமித்தமாய் இவள் வெள்ளை குதிரை என்ற ஜெயம் பெற்ற அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நமக்கு எதை போதிக்கின்றது என்றா, இன்றைக்கு நாம் கூட வெண் வஸ்திரம் அணிந்துள்ளாக தெய்வத்தை ஆராதிக்கு வந்திருக்கிறோம். இதன் பொருள் என்ன? ஜெயம் கொண்டவர்கள் என்பதற்கு ஒரு அடையாள வஸ்திரம்தான் வெண் வஸ்திரம். சீயோனை நீங்கள் பார்ப்பீர்கள், அங்க பிதாவும் வெண்ணங்கி தரித்தவராகத்தான் இருக்கிறார். கர்த்தருடைய பிரிதும் உன்னதமும் உயரமான ஸ்தலத்தில் இயேசை 6 அதிகாரத்தில் வாசிக்கொண்டார். அங்கே அவர் அணிந்திருக்கிற வஸ்திரம் வெண்மையான வஸ்திரம்தான். அவரை ஆராதிக்கக்கூடிய சேராபீன்களும் இரவும்புகளும் அவர் ரெண்டு சட்டையால் பறந்து கொண்டு, ரெண்டு சட்டையை மோதி மூடிக்கொண்டு, ரெண்டு சட்டையால் பாதையை மறைத்துக் கொண்டு சேவைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றேன். வேதாகமத்தில் சீயோனை சார்ந்த பிதாவோ அல்லது அவரை சார்ந்த 7 வகையான தூதர்களோ அல்லது அவருடைய சமூகத்தில் இருக்கிற 2 ஒளிவமரங்கள் அல்லது 2 குத்துவிளக்குகள் அல்லது அபிஷேகப்பட 2 பரிசுத்தவான்கள் யாரும் அங்கு ஜெயம் பெற்றபடினால் அவர்கள் வாசஸ்தலம் சீயோனாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் வெண் வஸ்திரம் தரித்துள்ளாய் இருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ தூதர்களை பார்த்த அனுபவம் இருக்கும் என்றால் அவர்கள் பியூர் ஒயிட்ல தான் இருப்பாங்க. அதற்கு முன் வழக்கம் தான், நீங்க மத்தேயு 17 அதிகாரம் 1-3 வசனத்தை வாசித்தா, அருமை ராஜா எலியா மோசேயோடு பேசி கொண்டிருந்த நிலையிலே தேவ மகிமினால் அருமை நேசர் நிரப்பப்பட்ட பொழுது, அதாவது மறுரூபம் அடைந்த பொழுது, மறுரூபம் அடைந்தவருடைய நிலையே அது முகம் சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய தன்மையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அணிந்திருக்கிற வஸ்திரம் எந்த வண்ணானால் வெளுக்கக்கூடாது வெண்மையா என்பது. மத்தேயு 17 உறைந்த பனிக்கட்டிக்கு போல நேசர் இயேசுவின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. மார்க் 9 அதிகாரத்திலும் கூட சற்று தெளிவாக மார்க் அப்போஸ்தலன் எழுதுகிறார், எந்த வண்ணானால் வெளுக்கக்கூடாது வெண்மையா என்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சீயோனை உங்களுடைய தரிசனத்திலே அல்லது நீங்கள் ஆவிக்குள்ளாக நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேலையிலும் நீங்க சீயோனுக்கு சென்று அங்கே பார்ப்பீர்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய இவன் ஸ்ட்ரீட் தரை முதற்கொண்டு தரை மட்டும் பார்வைக்கு சுத்த பொண்ணாக வேயப்பட்டதாக இருக்கிறது. மற்றபடிக்கு அந்த ஸ்ட்ரீட்டுடைய 2 சைடுகளுக்கு அநேரிட்டி சிட்டியை சியோ நகரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரே வெண்மையான பில்டிங்கா இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய தோற்றம், இந்த ஃபிகர் பாருங்களேன், அது தூம் உடைய முஸ்லிம் மசூதி இருப்பாருங்களேன், அது போல ஒப்பனைக்கு நான் சொல்றேன்னா, அது போல ஒரு வெண்மை நிறமான அந்த வெண்மைக்கு அளவு உதாரணம் அது அந்த வெண்மைதான். யானை தந்தமெல்லாம் பெருக்கு ஒப்பனைய சொல்ல இயலாது. கத்துடைய பிள்ளை, நான் எதற்கு இது இவை எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார், சீயோன் என்பது பூரண மகிமையின் வாசஸ்தலம், உன்னதங்களின் உயிர் ஸ்தலங்களில் வாசமாயிருக்கிற தேவனின் வாசஸ்தலம் மகாபின்மையானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே செல்லக்கூடிய மனவாட்டியானவள், அவள் இந்த உலகத்தின் பாவம் சாபம் மாமிசம் பிசாசு உலகம்
இவைகளை ஜெயித்தவர்கள் என்பதற்கு அடையாளமே நாம் அணிந்திருக்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மாறான நிலையில் இருப்பார்கள். அதாவது விருப்பம் அதற்கு நான் ஒன்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் தேவச்சனமே வேதத்தின்படியாக பல இடங்களில் சொல்ல முடியும். வேதத்திலே நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்துக்கொண்டால் சரி, புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டால் சரி, உன்னத மனவாட்டியை குறித்து பல இடங்கள் நீங்கள் உன்னத பாட்டி புஸ்தகம் 6:10 வாசித்தால் அங்கே இதே மனவாட்டி குறித்து சாலமோனை கொண்டு எழுதப்படுகிறது. சூரியனை போல் பிரகாசமும் சந்தனை போல் அழகும் கொடிகள் பறக்கும் படைப்பு கெடியும் உள்ளவளாய் அன்னோரையும் உதிக்கிற வழியா பாருங்க. அவருடைய மகிமை சூரியனை போன்ற மகிமை. அதைத்தான் வெளிப்படும் 12 அவர் முக சூரியனை போல் பிரகாசித்தது. அவருடைய அவருடைய எழும்பி ஜீவிக்கக்கூடிய ஜீவிதத்தின் தன்மை அன்னோதியில் உதிக்கிறவள். அன்னோதியம் என்றால் சூரியன். சூரியன் எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறதோ அதை போல வெண்மயமானவள். அந்த சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய வெண்மயமான அந்த மனமாற்றியானவள் அவருடைய ஆவிக்குரிய தன்மை கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுள்ளவர். தன்னுடைய பரிசுத்த ஜீவிதத்தை காத்துக் கொள்வதில் ஒரு போல் படிக்கப்பானவள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனை சந்திக்க சேர்த்துகள் வரையிருக்கின்ற அன்பின் ஆண்டோட தன்மையை கூட ஓசியா தீர்க்கதரிசி 6:3 வாசிக்கின்ற பொழுது அறுபது போல் புறப்படுகிற இவர் அவரும் சூரியனை போல் பிரகாசிக்கிறவரை புறப்பட பொருளாமான வாக்கில் சேர்த்துக் கொள்ள. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை எல்லாவற்றையும் ஏன் நாம் தியானம் செய்கிறோம் என்றால் அல்லது சீயோனில் இந்த வெளிப்படும் 19 முழுவதும் சீயோனை சென்று அடைவதற்குரிய ஜெயம் பெற்றவர்களை பற்றி எழுதக்கூடிய வேத பகுதியாகும். இவர்கள் பூமியிலே இவர்கள் 1000 அரசாட்சியில் ரகசிய முறை எடுத்துக்கொள்ளப்பட்ட இமைப்படுதில் அவர்கள் அப்படியே பூமியில் இருந்து 1000 ஆட்சி செய்ய போகிறார்கள். இந்த 1000 அரசாட்சி குறித்துதான் நாம் இந்த 19:15 புறஜாதியில் வெட்டுமடிக்கு அவருடைய வாய்ப்பு கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர் அரசாழ்வார். அவர் சர்வோலும் தேவனுடைய ஆகிய மதிக்கு இதெல்லாம் 1000 அரசாட்சியிலே அதாவது 7 தேவ கோபக ஊற்றப்படுகிற வேளையிலே அந்தி கிறிஸ்துவின் அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனத்தையும் அவனுடைய முத்திரை நாமத்தை தரித்துக் கொண்டவர்கள் மேல் ஆண்ட 2 புறஞ்சாதியானவர்களை தம் அக்கினால் அழிக்கிறார். இதை குறித்து நீங்க வெளிப்படுத்த 16:17 வாசிக்கின்ற பொழுது அங்கே 7 தேவ கோபுக்கள் ஊற்றப்படுகிறது நிமித்தமாய் ஒரு தாளந்து நிறையான கல்மலை. ஒரு தாளந்து என்பது 104 ஒரு தாளந்து என்பது 104 கிலோ எடையுள்ள ஒரு கல். ஒரு தாழ்ந்து கல்லின் எடை 104 எடையுள்ள கல். அது மழையாகவே பெய்ய போகிறதுங்க. அந்தி கிறிஸ்துவின் பின்முனை ஆண்டுகால் இறுதியிலே இந்த புறஜாதியான மேல் தேவ கோபத்தில் ஊற்றப்படுகிற தன்மை. ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் தான் அது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, சீயோனில் பிரவேசிக்க கூடியவர்கள் அவர்கள் இயேசு மகாராஜாவோடு சீயோனிலே குதிரையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சீயோனில குதிரையோ ஆடு மாடோ புலியோ சிங்கமோ ஒண்ணும் கிடையாது. அங்க இருக்கிறதெல்லாம் அருமை அப்பா சிங்காசனம் அமர்ந்திருக்கின்றார். வெள்ளை சிங்காசனத்திற்கு பிறகு மனவாட்டியானவள் ஜெயம் பெற்றபடியால் வெளிப்படுத்தல் 3:21 ஜெய் நான் ஜெயம் கொண்டு தாவி சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவன் அவன் என்னோடு அமர செய்வேன். வேதாகமத்திலே
வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்திலே 7 வசனத்தின்படி, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் வேதம் சொல்லுகிறதே. வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 14 வசனத்தை கூட வாசிப்போம். ராஜாவாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர் ஜெயித்தபடியாகத்தான் அருமையற்றவருக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதிகர்த்தர் என்று பெயர் வந்ததுங்க. நம்முடைய பிதாவுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் என்றைக்கு காப்பாற்றி கேருவாய் இருந்தவன் ஞாயிற்றுக்கிழமை பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது எசேக்கியேல் 28 அதிகாரம் 18 வசனத்தின்படி, நான் 14 வசனங்கள் 18 வசனங்கள் வாசிக்கிற பொழுது, உன் பரிசுத்த ஸ்தலத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய். எசேக்கியேல் 28:18 வாசிங்களேன். உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களும் உன்னை பூமியின் சாம்பலாக்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ராஜாதிய தேவனுக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நாம எப்பொழுது வருகிறது என்றால், யுத்த காலத்திலே அவர் ஜெயம் பெற்ற வேளையில் அவர் ஜெயம் பெற்றது நிமித்தமாய் அவர் ராஜாதிராஜ கர்த்தாதி கர்த்தர் நாமம் சூட்டப்பட்டது. அல்லது ஆவியான அறிவிக்கப்பட்ட பரிசுத்தவான்களா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீயோனில் இருக்கிற மகாராஜாவுக்கு அவர் ஆதி அந்தம் இல்லாதவர். அவரை குறித்து நான் வேதத்திலே 1 யோவான் 4 அதிகாரம் 16 வசனத்தினுடைய தேவன் அன்பாக இருக்கிறார், ஒரே ஒரு டைட்டில் தாங்க ராஜாவுக்கு. அவர் ராஜாஜி ராஜாவோ கர்த்தாதி கர்த்தாவோ ஜெயித்தவரோ ஜெயிக்கிறவராகவோ எப்பொழுது அவருக்கு இந்த ஜெயம் பெற்றதற்குரிய அடையாள நாமம் சூட்டப்பட்டது என்றால், காப்பாற்றி கேருவாயிருந்த அவன் பாவம் செய்தபடியா. எசையா 14 அதிகாரம் 12-14 வசனங்களை வாசிங்களேன். 12 வசன வாசிங்களேன், சமயம் கடந்து கொண்டிருக்கு. அருமையான கத்துரி பிள்ளைகளே, தேவாதி தேவன் இவனை முதலாவது சியோனிலே அவன் காப்பாற்றி கேருவாய் அக்கினியின் கற்கள் நடுவே உலாவிக் கொண்டிருக்கும்படியான நிலை, இவன் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பரிசுத்தமான பர்வதமாயிருந்தது. அதை இவன் எப்படி திட்டுப்படுத்தினார் என்று 14 அதிகாரம் எசையாவிலே நான் வாசிக்கும். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவன் நட்சத்திரங்களுக்கு மேல சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராய கூட்டத்தில் கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேலுக்கு மேல உன்னதம் ஏறுவேன், உன்னதமான ஒரு உப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்திலே சொன்னாயே. நீ வாயில ஒண்ணு சொல்லறங்க, இதயத்தில் நினைச்சான் காப்பாற்றிக்கிறோம். நினைச்சதால் அருமைப்பிதா அவர் உடனே இவனில் இருக்கக்கூடிய பெருமையின் ஆவியை அறிந்து நியாயத்திற்கு கொடுக்கிறார். நீர் அகால பாதாளத்தில் 12 வாசிக்கிறோம், அதிகாலை மகனாகிய விடிவெளி. அதிகாலை மகனாய் விடிவெளி என்றால் முதன் முதல் அதிகாலை ஏழி மாணிகை நாம் சொல்கிறோம் அல்லவா. அதன் பொருள் என்னவென்றால், இவனுக்கு இந்த நாமத்தை நான் சூட்டுகிறார் என்றால், பிதாவாகிய தேவன் முதன் முதலாவதாக தன் சிருஷ்டிகளில் தன சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளில் இவன் தான் முதன் முதலாவது உண்டாக்கப்பட்டவன். ஆகினாலே இவனை கேரு கேருத்தண்டா அக்னி நடுவில் ஆவிக் கொண்டிருக்கிறவன்.
இவனுக்கு அடுத்தாற் போலதான் மிகாவேல் என்னுடைய தேவன் உண்டாக்குறார். மிகாவேல் என்றால் தேவனை போன்றவன், தேவனாக அல்ல தேவனை போன்றவன். இப்படிப்பட்ட நிலையில் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த அதிகாலையின் மகனாய் விடிவெள்ளி பெருமைக்கு இடம் கொடுத்தபடியால் நீ தரையிலே விளக்கப்பட்டாய், தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்த வேளையிலே அன்பான தேவன் உள்ளத்திலே மகாவேதனை உண்டாகிறது. காரணம், தான் அன்பு இருந்து தன்னுடைய அன்பி நிமித்தமாய் தானாக அல்ல, தன்னை போன்ற ஒருவனாக அல்ல, ஆனால் தன்னுடைய சாயல் ரூபா மகிமை அத்தனைக்கும் அத்தனையானவனாய் உண்டாக்கப்பட்ட இவன் இப்பொழுது தனக்கு விரோதமாக திரும்பி இடம் கொடுத்து விட்டானே, தேவனுக்கு விரோதமாக இடம் கொடுத்து விட்டானே என்பதினாலே தேவன் வசனப்பட்ட பொழுது அவரில் பொதுவானவனுடைய தேவன் அக்னிமயமான தேவன். நீங்கள் உபாகமம் 32:22 வாசிப்போம். உபாகம் 32:22 வாசிப்போம். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, தேவன் சொல்கிறார். என் கோபத்தினால் என்ற அவன் சொன்னது எசைகள் 28:18 படி உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினி நடுவிந்து எழும்ப பண்ணுவேன். அன்புள்ள பிதா அப்போதுதான் அவர் உள்ளத்திலே கோபம் உருவாகிறது. ஆனால் நேசிக்கப்பட்ட இவன் தன்னுடைய சிங்காசனத்து மேல இவன் சிங்காசனத்தை உயர்த்த விரும்புகிறானே என்ற துக்கத்தின் நிமித்தமாய் அக்கினிமயமான தேவன் இடத்தில் இப்பொழுது அக்கினை பற்றி எரிய எரிகிறது. என் கோபத்தினால் அக்கினை பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். சியோன் என்பது வடகுலத்தில் மேடான பகுதி, அங்கு ஆராதனை கூடாரம் இருக்கிறது, அங்குதான் தேவன் சிங்காசனம் இருக்கிறது. அதனுடைய தென்பகுதி சற்று தாழ்வான பகுதி. அதைத்தான் சொல்லுகிறார், என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அந்த அக்கினி தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். இவரில் இருந்த அக்கினி வெளிப்பட்டு அக்கினி குழம்பாக அந்த சியோனின் தென்புலத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தை நோக்கி சென்று அங்கே ஒரு அக்கினி குழம்பான ஒரு குளமாக அல்லது கடலாக மாறுகிறது. அதுதான் நரகமணி வேதத்தில் இந்த உபாகம் 32:22 முதன் முதலாம் நரகமணி சொல்லப்படுகிறதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேலை நிமித்தமாய் தேவனாய் கர்த்தர் கோபப்படுகிறார். அதற்கு முன்பா ஏசப்பா சியோனத்தை வச்சிருந்தாரு, அவர் மற்ற 7 தூதர்கள் இருப்பதற்காக அங்கே நரகம் என்ற நிலையெல்லாம் இல்லை. கேள்வி செய்தித்த கோபத்தி நிமித்தமாய் இதாவது புறப்பட்டு சென்ற அக்கினி குழம்பாக அக்கினி தண்டகம் ஏறி குழம்பு வாசிக்கிறேன் இல்லையா, அதுவாக சென்று நரகம் என்ற நிலை. அது எதிர்க்க உண்டாக்கப்பட்டது, அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களை அஸ்திவாரங்கள் வேக பண்ண பூமியில் உள்ள பலன் யார், மனுஷன் செய்த ஆக்கிரமக்காரன் எல்லாரையும் இன்னும் பூமியில் பர்வதங்களில் இருக்கக்கூடிய தீமையான் எல்லாம் அதில் வெந்து வேக பண்ணும். அதற்காக நரகத்தை உண்டாக்கி கொண்டார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கோபம் வெளிப்பட்ட இதை நிமித்தமாய் தேவநாயகத்தை நியாயத்தில் ஏற்படுத்திக் கொண்டார். இதை சார்ந்த அநேக காரியம் உண்டு, அந்த சமயம் இல்லை. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, தேவநாயகத்தை நியாய தீர்ப்பை ஏற்படுத்தின வேலை, அவன் பூமியில தள்ளப்பட்ட வேலையில் எதற்காக இவன் அப்படிப்பட்ட மாறான சிந்தைக்கு இடம் கொடுத்தான். தேவன் ஆதியிலே வானத்தின் பூமியையும் உண்டாக்கினார். ஆதியா 1:1 ஆதியா 1:31 அதை நல்லது என்று கண்டார். ஆக
தேவனால் உண்டாக்கப்பட்ட வானமும் பூமியும் அவர் நல்லவராக இருந்தபடியால், அன்புள்ள தேவனாக அவர் இருந்தபடியினால் அவரால் உண்டாக்கப்பட்ட யாவும் நல்லதாக இருக்கும். 31 அப்போ தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் உண்டாயிருந்தது. சாயங்காலம் விடியல் காலமாய் 6 வேதாகமத்தில் கூட ஒன்று தீமத்தி புஸ்தகம் 4:4 வாசிங்களேன், கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. ஒன்று தீமத்தி 4:4 எடுத்து வாசிங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயும் போதுங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, தேவன் படைத்ததெல்லாம் அவர் அன்புள்ளவராய் இருந்தபடியால் அவர் படைத்ததெல்லாம் நன்மையானதாய் இருந்தது. அது நல்லதாய் இருந்தது, ஒழுங்குள்ளதாய் இருந்தது. இப்பொழுது அதன் பிறகு ஆண்டவர் பூமியிலே அங்கே கேருப்பை உண்டாக்கி கொண்டார், மிகாவேலை சார்ந்த தூதரை உண்டாக்கி கொண்டார். இப்பொழுது பூமியிலே நம்மில் ஒருவரை போல் ஒரு மனுஷன் உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் ராஜ்ய 1:25-26 வாசிக்கின்ற பொழுது நம்மில் ஒருவரை போல் உண்டாக்குவோமா என்று 25 வாசிக்கிறோம். ஆகிய 1:27 அவனை தேவசாயலா உண்டாக்கும் என்று சொல்லு. இதை பிதா எண்ணினார், எண்ணினதை அவன் அறிந்தான், மாறாக அது நிமித்தமாய் நியாயந்திருக்கப்பட்டான். இப்பொழுது பூமியில் இவன் தள்ளப்பட்ட நிமித்தமாக நியாயத்திற்கு உண்மையில் ஏற்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் பூமியில் தான் அக்கினி எழுப்பினவன் சொல்லுகிறார். இப்பொழுது பூமியில் தள்ளப்பட்ட பொழுது ஆதி ஆகமம் 1 தேவன் ஆதியில் வானத்தில் போய் உண்டாக்கின தேவன் 2 அது ஒழுங்கின்மை வெறுமையுமாயிற்று என்று அதன் சொல்லு. நல்லதா படைத்தது எப்படி ஒழுங்கின்மையா மாறிற்று, எப்படி வெறுமையா இருந்தது. அருமையான கத்திரி பிள்ளைகளே, வேதாகமத்திலே நான் வாசிக்கிற பொழுது எருமையா தீர்க்க தரிசி புஸ்தகம் 4:23 வாசிப்போம். எருமையா 4:23 வாசிப்போம். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாத தொடர்ந்து வாசிக்கிறான். அருமையான கத்திரை பிள்ளைகளே, இப்பொழுது பூமியில தள்ளப்பட்ட சாத்தான் ஆனவன் ஒழுங்கான பூமியை இப்பொழுது ஒழுங்கற்றதாக்கிவிட்டார். அப்பூமியில தள்ளப்பட்ட போல பூமி ஒழுங்கின்மையாயிற்று, அது வெறுமையாயிருந்தது, வெறுமையாக்கப்பட்டது. சுருக்கமாக நாம் தியானம் செய்வோம் என்றால் இந்த ஒழுங்கின்மையை, இந்த வெறுமையை சரிபடுத்து ஒழுங்குபடுத்துவதற்காகவே தேவன் வானத்தை பூமி உண்டாக்குவோம். பரிசுத்தாவி அனைவருக்கு அங்கு செயல்பாடு இல்லை. 2 வாசிக்கிறோம். ஆதியாக 1:2 பூமியான ஒழுங்கின் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் இருள் இருந்தது, தேவ ஆவியான் தளத்தின் ஆசீர்வாடி கொண்டிருந்தார். ஆக ஒழுங்குள்ள பூமி இப்பொழுது ஒழுங்கின்மையாக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டது. அதை சரிபடுத்துவதற்காக பரிசுத்த பிதா ஆவியானவரை அனுப்புகிறார். அனுப்பப்பட்ட அந்த ஆவியானவரை நேருக்கு நேர் எதிர்த்து நிற்க திராணியற்ற நியாயந்திருக்கப்பட்டவர், அதாவது பூமியில் தள்ளப்பட்ட இவன், ஆவியானவருடைய வாசஸ்தலம் இப்பொழுது பூமி மாறி ஒழுங்கா மாற்றப்பட்டு. நீங்க வேதத்துல 104:30 வாசிங்களேன். தேவன் அதை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். ஆதாமை கூட அந்த தோட்டத்தை பண்படுத்துவம் சோதரம். நீ அனுப்பும் போது, ஆவியில் அனுப்பும் போது அவைகள் உருவாகும். நீ உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். ஒழுங்கின்மையாக்கப்பட்ட பூமி, வெறுமையாக்கப்பட்ட பூமியை சரிபடுத்துவதற்காகவே ஆண்டவர் நீ உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, பரிசுத்த ஆவியானவரை பூமியிலே அனுப்பின நோக்கமே பொல்லாங்கனால் ஒழுங்கின்மையாக்கப்பட்ட பூமியை
ஒழுங்குபடுத்துவதற்காகவே நீர் ஆவியை, உங்களுடைய ஆவியை அனுப்பும் போது அவர்கள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் மாற்றுகிறேன். அப்படின்னாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜலத்தின் அசைவாடிய நோக்கம் என்றால், ஜலம் என்றால் வசனம், வசனத்தின்படி வசனத்தின் மூலமாக ஆவியான் பூமியை ஒழுங்குபடுத்தி அதை மறுபடியும் ரூபப்படுத்துகிறார். எப்படி நல்லதாக உண்டாக்கினாலும் பிதா அந்த நிலைக்கு மறுபடி பூமி ஏற்படுத்த பூமியையும் பூமியில் அதன் பிறகு ஆதாமியர் உண்டாக்கி எல்லாரையும் ஒழுங்குபடுத்த அவருடைய ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவரை கொண்டு பூமியை ஒழுங்குபடுத்த நீ ஆதாம் ஏவால அது சிருஷ்டித்து கூட அவர் ரெண்டு பேருக்கு என்ன கட்டளை கொடுத்தார் என்றால், ரெண்டு பஞ்ச வாசிகள் ஆரியம் 2:15, அதை பண்படுத்தும் காக்கும் வைத்தார். ஆவியானவர் திவ்யா அவனை நாசித்தன் சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்தும் ஆமாக்கின நோக்கம் என்ன? இவனில் ஊதப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆதாம், ஆதாம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆதாம் என்னான்? செந்நிறமானவன், சிவப்பு மண்ணானவன், மனிதன் என்றால் மகிழ்ச்சி சந்தோஷமானவன். ஆக ஏதென்று தோட்டத்துக்கு வெளியே சிவப்பு மண்ணினால் ஆதாமிதை உண்டாக்கினபடியால் அவனுக்கு செம்மண்ணானவன் என்ற பொருகின்ற ஆதாம் என்ற பெயரை தேவன் அவனுக்கு சுற்றினார். இப்பொழுது இவனை உண்டாக்கின நோக்கம் ஏதென் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். இவனில் இருக்கிற ஆவியானவர் அந்த ஒழுங்கின்மை ஆக்கப்பட்ட பூமியை பண்படுத்த, அதை ஒழுங்குபடுத்த இவனை ஏற்படுத்தினார். அருமையான கர்த்தரே பிள்ளையே, இப்படிப்பட்ட சம்பவத்தில் தான் இவனையும் ஏமாற்றுகிறான் சாத்தானான. அது நிமித்தமாகத்தான் தேவனாய் கர்த்தர் ஆதியாகமம் 3:15 வசனத்தின்படி முதலாவதான தீர்க்க தரிசனம் அவர் சியோனிலே இவன் நிமித்தமாய் அக்கினியில் 3 நரகம் ஏற்படுத்தப்பட்டாயிற்று சியோன் தென்புலத்திலே. அதுதான் அக்கினி தண்டனையிலே கடல். பூமியிலே இப்பொழுது நியாயத்திற்கு ஏதென் தோட்டம் உண்டாக்கின பின்பு இவன் நியாயம், இவன் தலையை நசுக்க வேண்டும், இவன் சிந்தனை எல்லாத்தையும் அழித்து ஒழித்து அக்கினி கடையிலே போட வேண்டும் என்பதற்காக ஆதியாகமம் 3:15 நியாயத்திற்கு ஏற்படுத்துகிறார். தேவனுடைய முதல் தீர்க்க தரிசனமே உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, நீ அவர் குதிங்கால் நசுக்குவாய், நீ அவர் தலையை நசுக்குவாய். ஆக முதல் தீர்க்க தரிசனமே தேவன் அங்கு ஒரு பகையை உண்டாக்குகிறார், ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துகிறார். காரணம் என்ன? இவனை பச்சிப்பதன் அக்கினி பூமி தான் உடைக்க பண்ணனுங்க. அப்ப பூமியில் இருந்து எழும்பக்கூடிய ஒரு ஆதாமை எழுப்பி அவனை வீழ்த்த தேவன் எண்ணினார், அவனை வீழ்த்தி போட்டான் சாத்தான். ஆகையினால தேவன் முதல் தீர்க்க தரிசனம் வேதாகமம் முழுவதும் எதை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும். அதை நசுக்குகின்றவர்கள் பெற்றவர்கள் விழுந்து போன கேருவுக்கு எப்ப வருஷம் பேர் வந்ததுன்னா, ஆதியாகமம் 3 உண்டாசனத்திலே அவர் சக்கர பிராணிகளிலும் அவர் மகா தந்திரம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர் சர்ப்ப சர்ப்பம் என்ற தந்திரம் ஆகினால் அவனுக்கு வலிமையான தந்திரசாலி என்பதற்கு தாவியங்கள் வலு சர்ப்பம், வலு சர்ப்பம். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்பொழுது ஆதியாகமம் 3:15 வசனம் முதல் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் ஆதாமின் ஏவாளின் சந்ததிக்கும் வலுசற்பத்துக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட பகை. வலுசற்பத்தால் தொடர்ந்து யாரெல்லாம் தோற்கடிக்கப்படுகின்றார் அல்லது பிசாசால் யாரெல்லாம் தோற்கடிக்கப்படுகின்றார்களோ அவர் அனைவரும் அவனுடைய அடியாட்கள். ஆண் ஆவியானுடைய இயக்கத்தின்படி ஆயத்தமாய் ஆவிக்கு பூர்ண ரூபோதியாக யாரெல்லாம் ஜெயம் பெறுகின்றார்களோ, நீ பழையாடு விடுங்களே, பழையாட்டிலே சிறுவன் இருக்காதே யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் திருவின் காலத்துல ஜெயம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோவான் சுவிசேஷம் 15 கடைசி வசனம் வாசிக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே,
கிருபையின் சக்தியும் அனைத்தையும் நாம் வாசிக்கிறோம். ஏழு சபைகள் வெளிப்பட ரெண்டு மூணு அதிகாரங்களிலே ஒவ்வொரு சபைக்கு சொல்லுகிறார். ஆகிய சபையை சொல்லு காதல் கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஜீவன் வெற்றி கொடுப்பே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஜெயம் ஒரு அவார்டு வைத்திருக்கிறார். இப்பொழுது அருமை ராஜாஜி ராஜா ஏசன நாமத்திலே அன்பு பிதா இப்பொழுது யுத்தஸ்தானத்தராய் புறப்படுகிறார். மனுஷனில் மனுஷனாக பிறந்தவர் நூற்றுக்கு நூறு அவரில் இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமைய ரட்சகர் ஜெயம் எடுத்தார். அதைத்தான் சவாலாக அறிவிக்கிறார். நான் ஜெயித்தேன், என் நாமத்தினால் நீ உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஒன்று ஒரு 15:56 வசனம் வாசித்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன் அதற்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் அல்ல, போராட்டம் போராட்டம் போராட்டம். அருமைய ரட்சகர் நான் வெளிப்படுத்த 19 நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய நாமம் எப்பொழுது பிதாவுக்கு வந்தது என்றால் இயேசு மகாராஜா ஜெயம் பெற்றபடியினாலே. பிதாவுக்கு அல்லங்க, பிதா அன்புள்ள தேவன். அவர் நியாய தீர்ப்பை ஏற்படுத்தி அந்த நியாய தீர்ப்பில் சாப்பத்தை வீழ்த்த அவரே குமாரனாய் இயேசு வெளிப்பட்டார். ஜெயித்தாரே, மரணம் கூறியங்கே பாதம் ஜெயமே ஜெயம் பெற்று ஆர்ப்பரித்தாரே, அந்த இயேசுவாகிய பிதாதான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடியினாலே அந்த இயேசு மகாராஜா பரலோகத்தில் அவரை வெள்ளை குதிரையும் ஏறி செல்கிறார் என்றார். வெண்வஸ்திரம் அணிந்தவராய் செல்கிறார் என்றார். அவர் அநேக வேடங்கள் அணிந்தவரா நான் வெளிப்பட 19:12 வாசிக்கிறவர்களையும் அவர் அநேக வேடங்களை அணிந்தவராயும் உண்மையும் சக்தியும் உள்ளவர் என்னப்பட்டவர். யுத்தம் பண்ணுகிறார், அவர் யுத்தம் பண்ணுகிறார் இருந்தபடியால் ஜெயம் பெற்றார். யுத்தம் செய்கிறவராக இருந்தபடியால் ஜெயித்து விட்டபடியால் சாத்தானை ஒவ்வொரு பாவத்தையும் ஜெயிக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு கிடந்தையும் வைத்து வைத்திருக்கிறார். மகாராஜா எல்லாம் முடிந்தது என்று ஜெயம் கொடி ஆரபாரம் செய்கிறார். மத்திய 21:52 அப்படி இருந்தார். கத்திரி பிள்ளைகளே, வேதத்தில் 5 கிரணம் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு ராஜா அநேக கிரணங்கள் என்னென்றால் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளமென்றால் மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கின்றன என்று கலாத்தியர் 5:19 முதல் வாசிக்கணும். 17 பாவம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தலைவன் உண்டு. ஒவ்வொரு பாவத்தையும் ஜெயிக்கிறவர்களுக்கு அருமை இரட்சகர் அந்த கிரணத்துக்கு வந்து சூட்டுகிறார். 17 பாவங்கள் ஜெயித்து விடுகிறவர் 17 கிழம் சூட்டி விடுகிறார். இயேசுவாக அத்தனையும் ஜெயித்து விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசித்தோம் வெளிப்பட 17:14 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் என்று சொல்லப்படும் வேளையிலே அவரோடு கூட இருக்கிறவர்கள் வெளிப்பட 17:14 அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திவ்ய வாசனாய் யோவான் கண் எழுக்கின்படியாய் அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்றால் நான் சற்று முன்பாக நாம் அறிந்து கொண்டபடி அங்கே குதிரை அல்ல ஜெயம் பெற்ற சிங்காசன் கிளம்பியிருக்கிறார். ஜெயம் பெறுகிறவர்களுக்கு அங்கே வெண்மை நிறம குதிரை கொடுப்பதல்ல, அவர்களுக்கு சிங்காசனத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அன்பு பிதாவாய் இயேசு. அவர் அமர்ந்திருக்க அவர் மடியிலே மனவாக்கி அமருகின்றார். கர்த்தரி பிள்ளைகளே, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாயிருக்கக்கூடிய
நான்கு ஜீவன்களுக்கோ 24 மூப்பர்களுக்கோ கிடைக்கப்படாத பெரிய மேன்மையான சுவாக்கியம் ஜெயம் பெற்ற மனவாட்டிக்கு இதயம் வைத்து வைத்திருக்கிறார். கர்த்தரே பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த 19 வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்திலே அருமை ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் என்று அவரு காவியனூர் இந்த ஜெயம் பெற்ற நிமித்தமான ஜெயம் நாமம் அவர் சூட்டப்படுகின்றால் ஜெயம் பெறுகிற ஒவ்வொரு அதே நாமத்தை தேவன் சொல்லுகிறாருங்க. நீ வேதத்துல பல இடங்களே நீங்க வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 1 6 வசனம்ல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்மை பிதாவாகிய தேவனுக்கு உண்டான நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிம் வல்லமை எந்தடைக்கு உண்டாயிருப்பதாக. பாருங்க, அவர் ஜெயித்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவ மாறிட்டா. அந்த மென்மையான மகிமை நாம அவருக்கு அணிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சென்ற அதே ஆதித்திரி பாதையிலே செல்கிறவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அதே நாம் சூட்டப்படுகிறது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், இதான் நம்முடைய தம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகி வல்லமை என்றைக்கு உண்டாயிருப்பதாக. வெளிப்படுத்த 5:9-10 வசனங்களை கூட வாசிப்போமே. அருமையான கத்திரி, அருமையான கத்திரி பிள்ளைகளே, என் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஜெயம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்களை தேவாதி தேவன் ஆகியவருடைய அரசாட்சியிலே சீயோனில ராஜாக்கள் ஆசைலாம் கிடையாதுங்க. அங்கே ஆராதிப்பதற்கு சேராதியங்கள் இருக்கிறார்கள். சிங்காசனம் அமர்ந்திருக்கிற அன்பு பிதாவுக்கு ஆராதனை எருடுக்கும்படி சேருவியங்கள் இருக்கிறார்கள். அங்கே ராஜா, தளபதி, சேனைத்தலைவன், மா, இது அனைத்தும் ஆயிரம் அரசாட்சி பூமி நடக்கூடிய சம்பவம். அப்படி என்றால் எங்களை தேவனுடைய புஷ்பத்தை வாங்கவும் முத்திரை உடைக்கவும் பார்த்துடாதா இருக்கிற என்னென்ன நீர் அடிக்கப்பட்டேன். சகல தோத்திரங்கள் பாசைக்கார ஜனங்களிலும் ஜாதிகளின் தேவனுக்கென்றேன் ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டேன். எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கினீர். நான் பூமியில் அரசாலோ என்ற புதுப்பாட்டை பாடினார்கள். கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் யாஸ் ஏசின் ரத்தத்தால் சாத்தானை தோற்கடிக்கிறார்களோ. நீங்க வெளிப்பட 2 கூட வாசிங்களேன். வெளிப்படுது 12 11 வாசிங்க. அவனை ஜெயித்தார்கள், அவனை ஜெயிக்கிறதுலங்க சாத்தானை எதிர்த்து போராடுவதுல மரணமே வருகிற நிலை இருந்தாலும் சரி. அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, கடந்த வரவு நான் செலுத்திக் கொண்டிருந்த பொழுது நான் ஒரு தரிசனம் என்று சொல்லவில்லை, சொல்ல இயலாது. காரணம், நேரடியா பார்த்த சம்பவம். முதலாவது ஆண்டு காண்பித்தருங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்க சபைகளை காண்பித்தார். அந்த சபைகளில் விசுவாசிகள் ஊழியர்களை, விசுவாசிகள் திடீர்னு ஆற்றில இந்த ஊழியர் இருப்பாங்க இல்லையா, அங்க வந்து உட்காந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களை அருவறுப்பான அலங்கரிப்பை அலங்கரித்துக் கொண்டு ஊழியர்களுடைய கைப்பிடித்துக் கொண்டு அவர்களாம் ஆட்டம் ஆட்டமா இருக்குங்க. அவங்க இங்க வராங்க, அவங்க அங்க போறாங்க. ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலை, பெயருக்கத ஆராதனை என்று சொல்லப்படுகிறதே தவிர அது ஆராதனை அல்ல. இதை அடியே பார்த்து கொண்டு ஆடுகிற ஆண்டவரே, இது என்னப்ப இவ்வளவு ஒரு அவலட்சணமா இருக்கு. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்க சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற எப்படி நான் நடக்கிறான்னு சொல்லிட்டேன்.
அதற்கு பின்புங்க பரிசுத்த புதியரசு மனவாட்டி சபையில குறித்தாவே சொன்ன வார்த்தைங்க நான் சொல்லுகிறதற்கு சர்வகுத்தின் ஆண்டவர் சாட்சிங்க. ஆண்டு சொன்னார், என் மனவாட்டி சபையுள்ள ஒவ்வொரு ஊழியக்காரனும் கை வச்சிருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனும் போர் வீரனாக வேண்டும் சொன்னார். அதே வேளையில என் மனவாட்டி சபையில் ஒவ்வொரு விசுவாசியும் யுத்த புருஷனாக வேண்டும் சொல்ல. ஆனா நம்ம பார்த்து அப்படியே இருக்கிறோம். போ யோசிச்சு பாருங்க, ஊழியர்களாக நாங்க போர்வீரலா நிக்கிறோம், பாட்டு பாருங்க ஒன்னிடுபடாதுங்க. அங்க விசுவாசி எல்லாரும் பாரு, உங்களை எல்லாம் பார்த்தா சோல்ஜர் மாதிரியா இருக்கிறீங்க. கர்த்தர் அழுகிறேங்க, ஆண்டவரை இந்த மனவாடி சபை நான் போய் ஆற்றல் ஏறி நான் பிரசங்கம் பண்ணணும் போக மாட்டேன். இந்த மனவாடி சபையில் அறிவுறுப்பு இருக்கா, நான் போக மாட்டேன். ஆண்டவரை கூட ஆத்துமாக்கள் தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசி எல்லாருமே யுத்த புருஷர்கள் அப்படின்னா சோல்ஜர்ஸ். நான் பார்க்கிறேங்க ஆவிக்குள்ளாக விசுவாசி உள்ளத்துல வெளியதான் ஒயிட்டன் ஒயிட்ல அமர்ந்து இருக்கிறாங்களே தவிர அந்த உள்ளத்தை பார்த்த பயங்கர இருளுங்க. ஆவிக்குள்ளாக உள்ளத்தை இருத்த பார்த்த பயங்கர இருளாக இருக்கு, ஆனா வெளியே பார்த்தா ஒயிட்டன் ஒயிட்ல இருக்கிறாங்க. என்ன ஆண்டு வரை இது இருளும் முடியும் ஐக்கியப்பட முடியுமா ராஜா? ஆலயமும் விக்ரம் ஐக்கியப்பட முடியுமா ராஜா? நீ ஆராதிக்க வருகிறே, இப்படிப்பட்டவர்கள் ஆராதிக்கு வருகிற அந்த ஆராய் நான் போய் நடத்தணும் மாட்டேன். கர்த்தர் வெளிப்படையில் நான் வெளிப்படையா பேசுறேங்க. அரைநேரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய நிலை எந்த நிலையை தெய்வத்தை ஆராய் வந்திருக்கிறீங்க? கம்ப கொன்னு நடக்காதுங்க, சேர முடியாதுங்க. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கேன். அருமையான கர்த்தரி பிள்ளையே, அவர் வெள்ளை குதிரை மீது ஏறி சென்றார் என்றார், அல்லது ஜெயம் பெற்றார் என்றார், அவரோடு கூட நாம் சீயோனை அவர் சிங்காசன அமர வேண்டும் என்றால் அவர் சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணினபடியால் உக்ரானமான ஊழியர் எனக்கு கர்த்தர் கொடுத்தார் சொல்கிறார். கர்த்தரி பிள்ளைகளே, எபிரேயருக்கிலே நிருபத்திலே நாம் வாசித்திருக்கிறோம், மோசே தேங்கி வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அருமைய இரட்சகராய் இயேசுவும் பிதாவுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்து போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இயேசு ராஜா அவர் ஜெயம் பெற்றவர் ஆனபடியால் நீங்க இந்த வெளிப்பட 19 அதிகாரத்துல நீங்க சோத்திரம் வாசிப்பீங்கன்னு சொன்னா 11 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அநீதியாய் நியாயந்திருந்து யுத்தம் அணுகிறவர். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது. அடுத்தாற் போல 13 வசனத்தில் அதை வெளிப்பட 19:13 ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவ வார்த்தை. அடுத்தார் போல 16 வசனம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமனுடைய வஸ்திரத்தின் தொடை மேல் எழுதப்பட்டிருந்தது.
அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்தை இயேசு மகாராஜா சுதந்திரித்துக் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டார் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உண்மையுள்ளவராயிருந்தார், உண்மையுள்ளவராயிருந்தார். பல இடங்களில் வாசித்திருக்கிறோங்க. 1 தசலோனிக்கேயர்கள் 5:24 வாசித்தா, உன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே பல இடங்களில் வாசித்திருக்கிறோம். நான் வசனித்து வாசிங்களேன், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 கூட வாசிக்கலாம். பல இடங்கள்ங்க சமயம் கடந்து போச்சு. கர்த்தரே பிள்ளைகளே, நம்முடைய நேசர் தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். நீ பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 12:26 இன்றைக்கு அருமை ரட்சகர் மனுக்குல மீட்புக்காக சர்வோகத்தின் அன்பின் பிதா, அவர் இயேசுன்ற நாமத்திலே ஒரு தச்சனாக பிறந்த நிமித்தமாய், ஒரு மனுஷனால் 33 ஆண்டு காலம் வாழ்ந்த நிமித்தமாய், கெத்செமனேயில் அவர் பட்ட பாடியை நாம் அறிவோம். கொல்கதா மலையின் கோர புட்டி கோர நிலையை நாம் அறிவோம். சர்வத்தின் ஆண்டவர் மனு குலத்திற்கு எனக்கா உங்களுக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட இரட்சகராக வெளிப்பட்ட நிமித்தமாய் இந்த பாத்திரம் என்னை பற்றி நீ கூறுமானா நீங்க சுதாரித்துக் கொள்கிறார். ஐயோ, நாம் அந்த பாத்திரத்தை ஜெயமாக செய்தி நிறைவேற்றாவிட்டா மனு குலம் முழு நரகத்தில் போய் சுதாரித்துக் கொண்டு ஆயிரத்தின்படி ஆள் கடவுது கொண்டாடுகிறதே, நீ எனக்காக விடுக்கும் ஜபம் சொல்லிட்டு போயே. அவர் ரத்தம் அனைத்தும் இயற்பின் பெருந்துளியில் விழுந்த நிலையிலே, என்னால் முடியாதுப்பா, என்னை குறித்து புஷ்ட சொல் எழுதப்பட்டு நிறைவேற்ற இயலாதுப்பா என்ற ஒரு இயமை பொழுதை அவர் தன் இயலாமை வெளிப்படுத்தி தாவிடத்துல ஒரு முடிவு ஏற்படுத்தியிருப்பார் என்றார். மனிதர்களாய் நாம் யார் எங்க போனீங்க, அக்கினும் கந்தங்களுடைய கடலில் தள்ளப்பட வேண்டும். ஆனால் சுதாரித்துக் கொண்ட நேசர் சிலரில் ஏழி எழியலாமா சபத்தானி, ஏன் நீ தேவனை ஏன் என்னை கைவிட்டி அங்கலாய்த்த போதும் எல்லாம் முடிந்தது என்று வெற்றி கொடி நாட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பிதா தன்னை அனுப்பின அந்த பாத்திரத்தை என்ன இடுக்கும் ஒடுக்குமான பாத்திரமா என்னால் சுமந்து ஜெயமாக தீர்ந்தார். அதில் தான் அப்பா சொல்றாங்க, யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். அருமை ராஜா எந்த நிலையிலும் பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தாருங்க. பிதா கொடுத்து அனுப்பின பாத்திரத்தை அப்படியே சுமந்து ஜெயமாக வெற்றி சிறந்தார். வெற்றி சிறப்பதற்கு அதை தாங்கினது ஒரு சக்தி வசனம் தான். என் பிதாவுடைய கட்டளைகளின் கற்பனைகளையும் நான் கை கொண்டு அதை அன்பு கூறுவது போல நீங்கள் என்னுடைய கட்டளை கற்பனை கைகொண்டு அவரே எண்ணில் அன்பு கூறுங்க. பிதாவா இயேசப்பா ஜெயம் எடுத்தார் என்றால் தன்னை நம்பி பிதாவின கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை எந்த நிலையிலும் அவர் ஜெயமாக நிறைவேற்றி முடித்தார். அது காரணம் சத்தியத்தின்படி தேவனை வீட்டில் எங்கும் பிதாவுக்கு சத்தியத்தை சார்ந்த வார்த்தையாய் கிறிஸ்துவாக தானே அர்ப்பணித்துக் கொண்ட வார்த்தை என்றாலுங்க அந்த அர்த்தம் என்னன்னா பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. இப்போ ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னா
அந்த வசனத்தை கொடுத்தவரின் வசன பிரகாசி பிரதிபலிக்கின்றது, பிரகாசிக்கின்றது. இப்ப ஏசப்பா ஆதியிலே ஒன்றிலே ஆதியில் வார்த்தைன்னு வாசிக்கிறான், ஒன்றியவன் ஒன்றாம் ஒன்றாம் ஆதியில் வார்த்தைன்னு வாசிக்கிறான். அந்த வார்த்தை இயேசுவாகிய தந்தை, அந்த வார்த்தை யாரை பிரகாசிக்கிறா இருக்கு, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனை பிரகாசிக்கக்கூடிய வார்த்தை தான் லிவிங் மெடப்பா. இயேசு மகாராஜா அவருடைய தொடையில் வார்த்தை என்ற நாம எழுதப்பட்டிருந்தா, முக்கியமாக தன்னை அனுப்பினவரை மனுக்களத்தில் காண்பிக்கின்றவராய் பிரகாசி தன்னை தன் பிதாவை காண்பிக்கின்றவராய் சொல்றார். பாருங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டா, நான் பிதாவை பிதாவை உண்டாகிறது ஆகினால் ஜெயித்தார். கர்த்தர் பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் பிள்ளைகளே, இப்ப நாங்கள் ஊழியக்காரர் மட்டும் ஊழியக்காரர் என்று நினைக்கிறீங்க, ஒரு வழியில சரிதாங்க, ஆனால் விசுவாசியின் ஒரு வழியில ஊழியக்காரங்க. நீங்க ஆதி திருச்சபின் அனுபவத்தை பார்த்தேன், அப்போஸ் நடவடி காலையில் கொண்டு வசந்த தியானம் செய்தோம். அப்போஸ் நடவடி விஷயம் எட்டாம் அதிகாரத்தை ஒன்பது நான்கு வருஷம் வாசித்தா, எருசலேம் சபையிலே அக்காலத்தில் எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இந்த சவுல் என்ற வாலிபனால் எருசலேம் சபைக்கு மிகவும் துன்பம் உண்டாயிற்று. எட்டாம் அதிகாரம் இவர் சமகிரி சேனையோட தலைவனை கேப்டனா இருந்த பொழுது சவுல் என்ற வாலிபனாக எருசலேம் சபை மிகவும் துன்பப்படுத்தினார். இயேசு என்ற நாமத்தை தரித்த அத்தனை சங்கிலை கட்டி எடுத்து கொலை செய்தார். பிள்ளைகளே, இவனுடைய மிகுந்த உபத்திரவத்தில் பயந்து சபையார் விசுவாசி எல்லாரும் சிதறி போனார்கள். அதை தான் வாசிக்கிறோம், யூதேய சமாரிய தேசம் சிதறப்பட்டு போனார்கள். நான்காம் வசனத்துல சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எருசலேம் சபையில் இருந்து கொண்டாங்க. சிதறி போன யாரு, விசுவாசி. சிதறி போனவங்க எல்லாருமே ஆதி திருச்சபை அனுபவம் தெரியும், ஆதி திருச்சபை சுவிசேஷம் என்றாலே மாரநாதா, இதோ இயேசு வருகிறார், அதான் சுவிசேஷம். இயேசு வருகிறார் அப்ப சொண்டு பத்துல போனவர் மறுபடி வருவார், அதுதாங்க ஆதி திருச்சபை சுவிசேஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக சபையில் உள்ள ஊழியர்கள் அப்போஸ்தலர் எருசலேம் தங்கிக் கொள்ள விசுவாசி எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். பசி பட்டினி மனாந்திரம் அடுக்க வாய்ந்த ஆட்டுத்தோள்களின் செம்மறியாட்ட தோள்களை அவர்கள் அணிவித்துக் கொண்டு ஒரு கிராமத்தை பட்டணங்களை கடந்து செல்கிற பொழுதெல்லாம் அவர் ஆடுகளைப் போல மாடுகளைப் போல அதன் தோள்கள் ஒடித்துக் கொண்டு கடந்து செல்கிற பொழுதெல்லாம் மாரநாதா மாரநாதா மாரநாதா. இப்படி பட்டணத்தை கடந்து வெளியே மணாந்து போயாச்சு. இதே நிலை அங்கிருந்து ஒரு விசுவாசி இதே நிலை வர்றாங்க மாரநாதா. இவர் ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிற ஒரே ஒரு பாஷை மாரநாதா. அவங்களும் மாரநாதான்னு சொல்ல, இவங்களும் மாரநாதா என்று சுவிசேஷம் அறிவிக்க, இந்த மாரநாதா என்ற நச்சைதுதான் இவர்கள் சீசர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட உதவி செய்தது. அது நான் கத்திரிப்பிள்ளையே விசுவாசிகளாகிய நாம் வெண்ணங்கி வெண்பசம் தரித்து ஜெயம் பெற்றும் என்று வந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த நாட்கள் எவ்வளவு தடை உண்டாகிறது என்பதெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஊழியக்காரர்கள் எவ்வளவு நாம் அமைதலாக இருக்கிறோம், ஒரு போர் வீரராக இருக்க வேண்டியவர்கள், விசுவாசிகள் ஒரு வீரர்களாக இருக்க வேண்டியவர்கள். நாம் அமைதியோடு நமக்கு என்ன என்று விருப்பம் என்றால் சுவிசேஷம் எப்படி செல்ல போகிறது. நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம சாப்பாடு உண்டு, நம்ம கொண்டு வரல உண்டு என்றிருந்தால் கர்த்தர் உங்களை அதுக்காக என்னை உங்களை அனுப்பினார். அறிவு நான் கர்த்தரி பிள்ளைகளே,
அவை ராவில் பரிபூர்ணமாயிருக்கிறார். ஏன் ஒருவனை படைத்த ஐயா உண்டாக்கினார். சாத்தானால் ஒழுங்கின்மையாக்கப்பட்ட பூமியை பண்படுத்தி மறுபடியும் புதிதாகப்பட்ட ரூபகரமாக்கும்படியாக இப்படி இரண்டாம் ஆதாமின் சந்ததிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சாத்தானுடைய பாவங்கள் நியமித்தமாய் எங்கு பார்த்தாலும் பாவம் பெருக்க தோடுகிறது. இந்த ஒழுங்கீனமான உலகத்தை ஜனங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக ஆவியானவர் அன்றைக்கு ஆதாமை ஏதன் தோட்டத்திலே சிருஷ்டித்தவர் அதே ஆவி என்றைக்கு நம்மை அபிஷேகித்து இந்த ஒழுங்கின்மையாய் போன இந்த உலகத்தை ஜனங்களை பண்படுத்த அனுப்புகிறாரே. நாம் என்ன சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கோம் கப்பியர்களே, பிளீஸ் யோசித்து பாருங்களேன். தேவன் கண்ணீர் விட்டு கதறுகிறார். இன்னைக்கு மனமாடு சபைக்கு வெளியே நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். அலங்கோடமான ஆராதனைகள் ஆண்டவர் நைட்டு கண்ணீர் விட்டாருங்க, கண்ணீர் விட்டார். டான்ஸ் ஆடுற பூரா விசுவாசி பயம் இல்லாம அவங்க பிராகாரத்திலிருந்து வழிபடுத்துக்கு வர்றாங்க. ஸ்டேஜ் இருந்துகிட்ட ஊடிக்காரவங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறான். கத்தடி பிள்ளையே, இதுதான் ஆராதனையா? என்னவென்றால் நீங்கள் செவித்து கடன் ஆண்டுகள் அதோட ஒவ்வொரு நிலையும் எப்படி நீங்க இருக்கிறீங்க? இருதயமெல்லாம் அந்தகார இருள், வாழ்க்கையெல்லாம் அந்தரங்கமான எண்ணங்கள் சிந்தனை நினைவெல்லாம் காரியுள். வெளி தோட்டத்தில் வயிற்று வயிற்று யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்தி குடும்ப ஊடியம் பார்க்கறீங்களா? நீங்களும் மனைவி பிள்ளைங்க கூட சிவன் போனா போதுமா? சுவிசேஷத்தை சிதறி சென்றவர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பனிரெண்டாம் அதிகாரத்தின்படி அவர்கள் வேதாத்தில் வாசிக்கிறோம், தங்கள் புருஷர்கள் சாகு கொடுத்தார்கள். அவர்கள் அனைவரும் விசுவாச வீரர்கள். ஆவியானவர் எழுதுறாருங்க எபிரேயர் 11 அதிகாரம் 32 முதல் தயவுசெய்து சீக்கிரம் வாசிக்கலாம். பார்க்கப்பட்டார்கள் அனுபவித்துக் கொண்டே மாரணாத்தா என்றார்கள். இந்த அனுபவம் நமக்கு இல்லையே, பாடியில்லையே. ஆனால் நேசருக்கான எந்த அளவு வாடுகிறோம் மனமாட்டி சபையே? ஆதிக்குரிய மகள் ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோமா? இவ்வளோ இயேசு வரப்போற ஒரு வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இல்லையே. சரி, நமக்கு அவர் நமக்கு அந்த ஆயுள் நீக்குவதற்காக நீ அழைத்து வாழ்கிறாயா நான் சொன்னேன். உன் இயேசு சந்திக்கு நீ அழைத்து வாழ்கிறாய். ஆதி ஆத்மா வேண்டி உன்னை ஆதி சரிபடுத்த முயற்சி செய்கிறாயா? மனவாட்டி சபையே, கத்திரி பிள்ளையே, ஆனா நாம் நேச ஜீவன் போக போதுங்க. வலதுபுறத்திலிருந்து கல்வன் சொல்லுகிறா, இடதுபுறத்தில் இருக்கிற கல்வனை பார்த்து சொல்லுகிறா. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். இவரோ ஒரு குற்றமும் அறியாதவர். அடுத்தார் ஆண்டவரே, நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும் அடியானை நினைத்தோம் மகாராஜா. ஜீவன் போக போதுங்க சொல்லுகிறாரே, ஒரு பெரிய உழைத்த செய்து நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நீ என்னுடன் கூட பதவி செய்கிறப்பா. நாம சொல்லுவோமா கத்தரி பிள்ளையே, பாருங்க அருமை ராஜா
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் என்ற நாமம் தொடையில எழுதப்பட்டிருந்ததுங்க. ஏன் தொடையில எழுதப்பட்டீங்க? வெளிப்படு 19:16 வாசித்தா தொடையில் ஏன் எழுதப்படுதுங்க? ஞாதியா 32 வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே யாக்கோபு யாக்கோபு நதிக்கரையில ஏசாவுக்கு பயந்து ஆண்டவரே என் ஜீவனை காப்பாத்திட்டாருங்க மண்டாடலாம் இரவு மண்டாடலாம். ஆண்டவர் வந்து உடனே நான் போகட்டும் சொல்றாரு. அப்போ இல்ல ஆண்டவரே ஏசாவின் கைக்கனை தப்பி வைக்கணும், இவனை ஆசிரித்தால்தான்க்கா இவெல்லையும் பொண்ணு கொடுன்னு கேட்கலங்க. இவனுக்கு ஏகப்பட்ட பரிவாரங்கள் இருக்கு. ஒருவனாய் வந்தான், பரிவாரங்கள் பல பல பரிவாரங்கள் இவனுக்கு யாக்கோபு இருக்கு. அதை கேட்கல, ஏசாவின் கருத்தில் தன் ஜீவனை காப்பாற்றி ஆசிரியிருக்கணும். பொழுது விட போகட்டும், விட மாட்டேன் ஆனு சொல்றாரு. ஏ யாக்கோபு தொடை சந்த தொடறாரு, சுருக்கி கிடைச்சு. ஒரு மனுஷனுக்கு முழு பலன் எதில் இருக்கு தெரியுங்களா? அந்த தொடை சந்தில் தாங்க. இந்த கால் விடிய நரம்பு இருப்பாங்களே அதுதான் அந்த நரம்பு தான் அங்கிருந்து பிரைன் வரைக்கும் வர்றதுங்க, மூளை வரைக்கும் வர்றது. அதை தொட்டு பாக்குறாரு, சுருக்கி கிடைச்சு. அவன் அவன் நொண்டி நொண்டிக்கிட்டு ஏசப்பா என்னை ஆசிரியை காப்பாற்று காப்பாற்றான். மகாராஜாவுடைய தொடை சந்தில் ஏன் புதிதான நாம எழுதப்பட்டதுன்னா தன் ஜீவன் போகக்கூடிய நிலையிலும் மரமே வரக்கூடிய நிலை இருந்தவரும் வலதுபுறத்தின் கடமை நச்சித்தா சுவிசேஷ அறிவிப்பதில் சோர்வடைய நான் நீங்கள் எந்த நிலையில் கத்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. நம்ம ராஜாதி ராஜா கத்தாதி கத்தண்ட ராஜா வரப்போகிறேன் காத்துக்கொண்டிருக்க சரிதான் சரிதான். ஆனால் நாம் சேர்ந்து கொள்வதற்குரிய அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், சக்தியுள்ளவராக இருந்தார், அநேக கிரணங்களை ஜெயம் பெற்றவராக இருந்தார். அவர் ஒருவரும் அறியப்படாத புதிய நாமண்ட ஆட்டுக்குட்டியானவர் என்ற நாமம், ஆட்டுக்குட்டியானவர் என்ற நாமம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான நாமம், உலக தோற்றுவதற்கும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான நாமம் அணிந்தவராக இருந்தார். கர்த்தரே பிள்ளையே உண்மையுள்ளவராக இருந்தார், யுத்தத்தில் வல்லவராக இருந்தார். ஆகவே நான் மனவாக்கப்படுகிறது அநேக கிரணங்களை நாம் அணிந்து கொள்ள அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். அதே உண்மையும் சத்தியமும் தேவனுடைய வீடாய சபை முழுதன் இயங்கரம் ஜீவித்தனும் உள்ளும் புறமுமான வாழ்க்கை சாட்சி ஜீவிதம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரே பிள்ளையே எந்த நிலையிலும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கள்ள சொல்லால் வந்த நாச மோசம் கப்பர் சேதம் எந்தெல்லாம் வாசிக்கிறார். சபைகளை குறித்த எல்லாவற்றை காட்டிலும் சபைகளை குறித்த கவலை என்னை அதிகமாய் நெருக்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். நாம் சோத்ரம் 2 Corinthians 11 எடுத்து வாசிப்போம். 2 Corinthians 11:23 தயவுசெய்து சீக்கிரம் வாசிக்கலாம். பிரயாசத்திலும் பாதை அல்லாமல் சபைகளை குறித்தும் உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கர்த்தரி பிள்ளையே சபை என்றால் மீட்கப்பட்ட ஐக்கிய என்ன? அதற்கு தேவன் வேதாகமத்திலே சூட்டியிருக்கிற இறுதி கால சபை மனவாட்டி என்றால் பரிசுத்த குடியேறு சிலையும் மனவாட்டி என்று வேதம் ஆவியான் 2000 எழுதப்பட்ட வார்த்தைகள் பெயர் அந்த நாமத்தை உடைய சபை குறித்து கர்த்தரே பிள்ளையே ஆராதிக்கிற உங்களுக்கு ஆத்ம மீட்பு
உங்களை சார்ந்ததும் ஊழியர்களை சார்ந்ததுமாய் இருக்கிறதே கர்த்தருடைய பிள்ளையே. சபையில குறித்த கவலை என்னை நெருக்கி ஏவுகிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆளுமை இரட்சகர் ஆத்துமை மீட்பை சார்ந்த நிலையோ, ஆளுமை நிறைய சார்ந்த நிலையோ, இதான ராஜ்யத்து பூமி ஸ்தாபிப்பதை சார்ந்த நிலையோ, சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்வதை சார்ந்த நிலையோ, எல்லாற்றையும் பெற்றா. ஆகியனான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த நாம் சூட்டப்பட்டது. நமக்கு மாத்திரம் இல்லாமல் நாம் ஜெயம் பெறுவோம் என்றால் அந்த நாமத்தை சூட கர்த்த நாம் அழைக்கிறார். உண்மையுள்ளவளாய் சத்தியத்துவம் ஆதாரம் நம்மளாய் வாங்கி எங்கு சுற்றி திரும்ப சுவிசேஷத்தை அறிவித்து மாறாத்தா என்ற அறிவோள் உலகமெங்கும் இதோ ஆயத்தப்படு என்று அறிவித்து கர்த்தர் வரையை சேர்த்துக் கொள்ளப்பட சேர்ந்த கர்த்தனை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாமே ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம்.